வணக்கம், வெல்கம் டு சில்லுவண்ட ஃபுட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கிராஃப்ட் ஐட்டம். என்னென்னா, நம்ம இப்போ வரலட்சுமி பண்டிகைக்கு நம்மளே வீட்டில் அம்மனுக்கு எப்படி ஒட்டியானம் பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இது பார்த்திங்கன்னா, ப்ளவுஸ் பீட்டு. நம்ம சம்டைம்ஸ் சாரீ எடுக்கும்போது இது மாதிரி கான்ட்ராஸ்டாக இருக்கும், அந்த மாதிரி ப்ளவுஸ் பீட் நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லையா, அதில் வச்சு நம்ம எப்படி பண்ணலாம், வேஸ்ட் பண்ணாமல் அப்படின்றத பார்க்கலாம். கோல்டன் கலர் ப்ளவுஸ் பீட்டு, அதுக்கு பேட்டர்ன் போட்டுக்கோங்க. சர்க்கிளில் போட்டு இதை விட எக்ஸஸாக, இந்த சர்க்கிளை விட இந்த கிளாத் வந்து எக்ஸஸாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பின்னாடி பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு இப்போ ஒயிட் பீட்ஸும் வேணும், பிந்திஸ் வாங்கியிருக்கேன், சர்க்கிள் பிந்தி பீட்ஸ் வாங்கியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிளை வந்து எப்படி பேஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதை சுற்றி கம் அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ இந்த சர்க்கிளில் இந்த கிளாத் வச்சு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ரிவர்ஸில் திருப்பிட்டு அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நல்லா ஃபினிஷிங் வரும். பேஸ்ட் பண்ணும்போது சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப உள்ள தண்ணி கட் பண்ணிடாதீங்க, அந்த கார்ட்போர்டு வெளியிலே இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம், இப்போ இதை பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணதை நல்லா இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. பேக் சைடு அப்படியே எல்லா சைடும் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ இதில் நம்ம பீட்ஸை அட்டாச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சென்டரில் இந்த மாதிரி ரெட் பீட்ஸ் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் இதை சுற்றி கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒயிட் பீட்ஸு அப்படியே சர்க்கிளாக ஃபஸ்ட்டே வந்துடலாம். இதே மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது இதை விட சின்ன சைஸு நம்ம கட் பண்ணி இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதுலேயும் நம்ம இப்போ அப்ளை பண்ணிடலாம். சர்க்கிளில் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. கம் அப்ளை பண்ணிட்டு இதில் ஒயிட் பீஸ் பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஒரு சர்க்கிள் ஒட்டிட்டோம், அடுத்தது ரெண்டாவது சர்க்கிளும் ஒட்டிடலாம். இப்போது ரெண்டு சர்க்கிளும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது மாதிரி நான் சின்ன பீஸு 8 பண்ணியிருக்கேன், பெரிய பீஸு 1 பண்ணியிருக்கேன். உங்கள் லென்த்துக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இப்போ இதில் கம் அப்ளை பண்ணிவிட்டு இல்லை கம்ல இப்போ இதில் கம் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்படி லைனாக ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். அதே மாதிரி எல்லா பீஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம ஃபுல்லாக லைனை ஸ்டிக் பண்ணிட்டோம். இதை ஒரு ரோப்பில் இப்போ பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போது நான் ஜூட் ரோப் கட் பண்ணி வச்சுருக்கேன், எவ்வளோ லென்த் வேணுமோ அதில் இதை அப்படியே அட்டாச் பண்ணிடலாம். உங்களுக்கு வெளியில் தெரியாத ஜூட் ரோப்பு அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ லென்த் வேணுமோ கட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட ஒட்டியானம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நெத்திச்சுட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நெத்திச்சுட்டிக்கு இந்த மாதிரி பிந்தி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இதே அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம் சுற்றி. இப்போ இது பிந்தி ஷேப்பில் ஒட்டியாச்சு. இப்போ இதில் குந்தன் ஸ்டோன் ஒட்டிடலாம். சென்டரில் இந்த பிந்தி ஷேப்பில் இருக்க இப்போ இதை சுற்றி ஒயிட் பீஸ் ஊட்டிடலாம். இப்போது நம்ம நெத்திச்சுட்டிக்கு ஃபுல்லாக பீட்ஸ் ஊட்டிட்டோம். இப்போ இது கோல்டன் ரோப்பில் அட்டாச் பண்ணிடலாம். கோல்டன் ரோப்பு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வச்சுட்டு அதில் இதை அட்டாச் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த லேஸில் ஒரு பிந்தி ஒரு பீட்ஸ் அப்படி நம்ம ஆல்டர்னேட்டாக ஒட்டிகிட்டே வந்துடலாம். இப்போது நம்மளோட நெத்திச்சுட்டி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.